Hello friends, welcome to Indian Foods Tamil. In this video, we will make 4 Deepavali snacks recipes. Please subscribe to the video. Subscribe to the bell button. Click on the other option. First, we will make a taste of the taste. First, we will make a taste of the taste. This is the media. Use the media. This is the இந்த மாவு வீட்லயே எப்படி செய்யறது அப்படிங்கற வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன் நீங்க வேணும்னா பார்த்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கலந்துட்டுக்கோங்க ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லயே வெச்சு நல்லா இந்த மாதிரி மாவு வறுத்துக்கலாம் மாவு வந்து கலர் மாறிர கூடாது பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டா போதும் இப்போ வந்து நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிரலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க இதுல 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை பருப்பு இருக்குல்லையா அதை சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததனால நமக்கு தட்டையோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கோரசா அரைச்சுக்கலாம். அதாவது நீங்க பல்ஸ் மோட்ல வெச்சு ஊர்க்க வந்து அரைச்சா போதும். பல்ஸ் மோட்ல ஊர்க்க வந்து லைட்டா வந்து பிரஸ் பண்ணி அரைச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவுல சேர்த்துக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜார்ல ஒரு 5 வரமிளகாயையும் 10 பழ அளவுக்கு பூண்டு எடுத்துக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து 5 வரமிளகாய் சேர்த்துக்கறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு 10 பழ அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கறேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த மாதிரி கொரகொரன்னு நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணி எதுவும் சேர்த்த கூடாது. பூண்டை இந்த மாதிரி அரைச்சு சேர்த்ததனால இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நான் மிளகாயையும் பூண்டும் அரைச்சு சேர்த்ததனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இதல ஒரு குத்த அளவுக்கு கறிவேப்பிலையை இந்த மாதிரி வந்து நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துக்கோங்க. எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்ததனால நமக்கு வந்து தட்டை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்பூன் வச்சு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா லைட்டா வந்து தண்ணி சேர்த்து இப்ப நல்லா பிசைஞ்சுக்கலாம் நான் வந்து சுடு தண்ணி தான் எடுத்திருக்கேன் சுடு தண்ணி ஊத்தி வந்து நம்ம பிசையும் போதுதான் நமக்கு வந்து தட்டை வந்து நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு மொறுமொறுன்னு அப்படியே இருக்கும் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சுடு தண்ணி ஊத்தி இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்க இந்த மாதிரி ஸ்பூனுக்கு பதிலா நம்ம வந்து பருப்பு கடையில மத்து இருக்கு இல்லையா அதோட பின் பக்கத்தை கூட லைட்டா வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இப்போ லைட்டா வந்து இந்த தண்ணி ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாவு வந்து லைட்டா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம கை வச்சு நல்லா இது வந்து பிசைஞ்சுக்கலாம் நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வந்து அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாதான் இந்த மாவு வந்து நல்லா உருண்டு வரும் அதே மாதிரி இந்த மாவு வந்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா இருக்கணும் இப்போ நல்லா இந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு சாஃப்டா இருந்தா போதும் இப்போ இந்த மாவை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் இந்த சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்ச மாவை வந்து இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர் எடுத்துக்கோங்க அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா தடவுனதுக்கு அப்புறமா இந்த உருண்டை பிடிச்ச மாவு வந்து இதில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இந்த பாலித்தீன் கவரில் லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கப் இருந்துச்சுன்னா அதோட பின்பக்கத்தை கூட வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்தா போதும் நமக்கு நல்லா தட்டை ஷேப் மாதிரி கிடைச்சிரும் இப்போ இதோட ஓரங்களை வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து தட்டை ஷேப் வந்து கிடச்சிருச்சு இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் நல்லா சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சதுக்கு அப்புறமா இந்த பாலித்தீன் கவரில் வச்சு லைட்டாக அழுத்திக்கோங்க இந்த மாதிரி அழுத்தி உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து பெருசாக இல்லை சின்னதாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தட்டையை வந்து அழுத்தி எடுத்துக்கோங்க இல்லை நான் அடுத்த ரெண்டாவது மெத்தட் என்னன்னா இந்த மாதிரி கையிலே வந்து நம்ம லைட்டாக வந்து ப்ரெஸ் பண்ணால் போதும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதோட ஓரங்கள்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டால் போதும் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் மீதி இருக்கிற எல்லாமே இந்த மாதிரி தட்டை ஷேப்பில் வந்து அழுத்தி எடுத்துக்கிட்டேன் நான் வந்து லைட்டாக ஓரங்களை மட்டும் கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வேணால் கட் பண்ணிக்கலாம் இல்லைனா வந்து வேண்டாம் இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம அழுத்தி வச்சுருந்துருக்கிற தட்டையெல்லாம் இதில் வந்து சேர்த்துக்கலாம் இதை வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வேக வைக்கணும் நீங்கள் சேர்த்தும் போதே அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொன்றும் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க அப்போனா தான் இது ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் லைட்டாக திருப்பி விட்டு திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம்
இப்போ இது வந்து நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகற வரைக்கும் வேக வெச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் ஆகணும் இது வரைக்கும் நம்ம நல்லா வேக வெச்சுக்கலாம் இந்த எண்ணெயோட நுரையில அடங்கிடும் நமக்கு பார்த்தவே தெரியும் வெந்திருக்கும்னு இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற மாவை நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துறலாம் நீங்க மீடியம் ஃப்ளேம்லயே வெச்சு அப்பப்ப இந்த மாதிரி கலந்து விட்டு நல்ல கோல்டன் பிரவுன் கலர் வர வரைக்கும் கலந்து விட்டு வேக வெச்சுக்கோங்க இப்போ பாருங்க நம்ம எல்லாத்தையும் எண்ணெயில இருந்து வெளிய எடுத்துறலாம் இப்போ வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டான கிறிஸ்பியான தட்டை வந்து கிடைச்சிருச்சு இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான ரிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயில ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கு நம்ம கலருக்காக தான் சேர்த்துறோம் அடுத்து இதிலே கொஞ்சமா தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துறதுனால நமக்கு கடையில் கிடைக்கிற ரிங் முறுக்கு மாதிரி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லைன்னா நீங்கள் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க உங்ககிட்ட வந்து அரிசி மாவு வந்து எந்த அரிசி மாவு இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அதாவது கொழுக்கட்டை மாவு இல்லை பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு எது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் வந்து தண்ணி எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் வந்து அரிசி மாவு எடுக்கணும் ஒரு கப் தண்ணிக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு இது வந்து நல்லா ஆறட்டும் அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நம்ம பிசைய ஆரம்பிச்சிடலாம் மாவு வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க மாவு பிசையதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைன்னா வந்து முறுக்கு வந்து அங்கங்கே வந்து உடஞ்சி போக வாய்ப்பு இருக்குது அதனால் மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க மாவு வந்து நமக்கு வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும் அந்த அளவுக்கு வந்து மாவை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி எதுவும் ஊற்றவே தேவையில்லை ஊற்றின தண்ணி கரெக்டாக இருக்கும் அதனால் அந்த தண்ணி மட்டுமே வச்சு அதை வந்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க பாருங்கள் மாவு வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா பிசைஞ்சுக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம் சின்ன சின்ன உருண்டையாக நம்ம பிடிச்சிக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருண்டை பிடிச்ச மாவு வந்து இந்த மாதிரி ஒரு பலகையோ இல்லைன்னா நமக்கு சப்பாத்தி கட்டை இருக்குது இல்லையா அது கூட எடுத்துக்கலாம் அதில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து உள்ளங்காய் வச்சு உருட்டிக்கோங்க நல்லா வந்து இது மெலிசாக இந்த அளவுக்கு வர வரைக்கும் உருட்டிக்கோங்க இப்படி உருட்டினதுக்கப்புறமா இதோட ஒரு முனை இருக்குது இல்லையா அதை வந்து இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கோங்க சுற்றிட்டு அதோட இன்னொரு பக்கத்தில் கொண்டு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் நல்லா வந்து சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் நமக்கு வந்து ரிங் ஷேப் வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக ரிங் மாதிரி இருக்குதுன்னு இன்னொன்றையும் செஞ்சு பார்த்துடலாம் இதே மாதிரி ஒரு பக்கத்தை வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து லைட்டாக வந்து ஒட்ட வச்சுக்கோங்க ஒட்ட வச்சுட்டு இதை வந்து ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டையும் நல்லா சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நமக்கு வந்து ரிங் ஷேப் வந்து கிடச்சிருச்சு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் ரிங் ஷேப்பில் வந்து எடுத்து இந்த மாதிரி வந்து ரவுண்டாக பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு மெத்தட் என்னென்னா இதோட ஒரு பக்கத்தை வந்து எடுத்துகிட்டு இன்னொரு பக்கத்து மேலே வந்து வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்துக்கோங்க இப்படி அழுத்தம் கொடுக்கும்போது நமக்கு வந்து தனியாக சேர்த்தணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை பாருங்கள் இதுவே நல்லா ஒட்டிக்கிச்சு இப்போ இதை வந்து லைட்டாக வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி மட்டும் விட்டால் போதும் அவ்வளோதான் நமக்கு வந்து ரிங் ஷேப் வந்து கிடச்சிருச்சு இப்போ எல்லா மாவையுமே இந்த மாதிரி வந்து ரிங் ஷேப்பில் வந்து இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த ரிங் முறுக்கையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துனதுக்கப்புறமா நீங்கள் வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்க வேண்டாம் இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க
பாருங்க இந்த ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கு அப்புறமா இந்த நுரை எல்லாம் அடங்கிரும் இந்த நுரை எல்லாம் அடங்கினாவே நமக்கு வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ வந்து நம்ம இதை எடுத்துடலாம் இந்த எண்ணெய் எல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இதே மாதிரி மீதி இருக்கிற முறுக்குகளையும் நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் வடிச்சிட்டு எடுத்துக்கலாம் எல்லாம் முறுக்கியும் நம்ம வந்து எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறமா மறுபடியும் மீதி இருக்கிற அந்த ரிங் முறுக்குகள் எல்லாத்தையும் நம்ம எண்ணெயில் சேர்த்து மறுபடியும் பொடிச்சு எடுத்துடலாம் இப்போ எல்லாத்தையும் எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா வேகட்டும் இப்போ இந்த நுரையெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நீங்கள் வந்து வேக வைக்கும் போது மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இல்லைன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது சீக்கிரம் கரிஞ்சு போயிடும் இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் பாருங்க நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ரிங் முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு மூணாவதாக மொறுமொறுன்னு காரா பூந்தி எப்படி ரொம்ப சுவையாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க கடலை மாவை நல்லா சளிச்சு சேர்த்துக்கோங்க அடுத்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அரிசி மாவு சேர்த்துறதுனால இது வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் அதனால தான் நம்ம அரிசி மாவு சேர்த்துருக்கோம் அடுத்து தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் நமக்கு மஞ்சளுக்கு நல்ல மஞ்சள் கலராக கிடைக்கும் 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க மாவு அதிகமாக எடுத்திங்கன்னா மிளகாய்த்தூள் அதிகமாக எடுத்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துனா தான் நமக்கு வந்து பூந்தி நல்லா உப்பி வரும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கட்டி எதுவும் இல்லாத மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கரைச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா கரைச்சிக்கோங்க அப்புறம் தான் நமக்கு கட்டி எதுவும் இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கோங்க இது வந்து ரொம்ப தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது அதே சமயத்தில் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது நமக்கு தோசை மாவு இருக்குது இல்லையா அந்த கன்சிஸ்டன்சியாக இருந்தால் போதும் ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி கரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை நல்லா சூடுபடுத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக இருக்கிற கரண்டி எடுத்துக்கோங்க இந்த கரண்டியில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம மாவு சேர்த்துக்கலாம் மாவு வந்து லைட்டாக ஊற்றிட்டு நல்லா கொஞ்சமாக மெதுவாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாவே போதும் நமக்கு வந்து ரொம்ப அழகான பூந்தி வந்து அடியில் வந்து விளையாட நம்ம பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக வந்து இதை செஞ்சிடலாம் லைட்டாக இந்த மாதிரி மாவு ஊற்றி லைட்டாக வந்து லைட்டாக சுற்றி விட்டால் போதும் அவ்வளோதான் இப்போ வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சுக்கோங்க ஏன்னா இது சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆயிரும் அதனால லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க வேக வைக்கும் போது இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இல்லைனா ஒரு பக்கம் மட்டும்தான் வேகும் இன்னொரு பக்கம் வேகாது நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும் இப்போ வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நீங்கள் எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க ஏன்னா கொஞ்ச நேரத்துலேயே இது சீக்கிரம் கரைஞ்சி போயிடும் அதனால லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துக்கோங்க இப்போ 2வது தடவை நம்ம வந்து இந்த மாதிரி மாவு ஊற்றும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு துணியை வச்சு இந்த கரண்டியை நல்லா தொடச்சிக்கோங்க தொடச்சதுக்கப்புறமா மறுபடியும் மாவு சேர்த்துக்கோங்க அப்போனா தான் நமக்கு வந்து பூந்தி வந்து நல்லா ரவுண்ட் ரவுண்டாக விழுகும் இப்போ அவ்வளோதான் நான் ஊற்றிட்டேன் ஊற்றினதுக்கப்புறமா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இது வந்து இதை வேக வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க அவ்வளோதான் நமக்கு சூப்பரான பூந்தி வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இதில் வந்து இதே எண்ணெயில் கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலையில் சேர்த்துக்கோங்க கறிவேப்பிலையில் சேர்த்துட்டு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த இலையை எடுத்துடலாம் லைட்டாக புரிஞ்சதுக்கப்புறமா இந்த இலையை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் அடுத்து ஒரு 4-5 முந்திரி பருப்பை எண்ணெயில் போட்டுக்கோங்க லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நீங்கள் முந்திரி பருப்பு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் இதை சேர்த்த வேண்டாம் முந்திரி பருப்பு சேர்த்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அடுத்து கடைசியாக வந்து பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டை வந்து அப்படியே தோலோடையே தட்டி சேர்த்துக்கோங்க
தோலோடு சேர்த்தும்போது தான் இதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு லைட்டாக இதோட கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். இதில் கடைசியில் கொஞ்சமாக வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூந்தியெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் நமக்கு வந்து ரொம்ப டேஸ்டான கார பூந்தி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பூந்தி வந்து நான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள். அடுத்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியான காராச்சேவு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கால் கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் கடலை மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பையே அரிசி மாவையும் அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு கப் அளவு கடலை மாவுக்கு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு கரெக்டாக இருக்கும். கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கிற மாதிரி இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ரசத்துக்கெலாம் இடிப்போனையும் அந்த கல் வச்சு லைட்டாக இடித்து எடுத்துக்கலாம். நான் இடித்து எடுத்துக்கிறேன். தேவைக்கேற்ப அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஓமம் வேண்டானா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யை நான் நல்லா சூடுபடுத்தி எடுத்திருக்கேன். இப்போ அந்த 2 டேபிள் ஸ்பூன் சூடு பண்ண நெய்யை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக லைட்டாக கை பொறுக்கிற அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து தண்ணியை சூடுபடுத்தி வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பச்சை தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நமக்கு மாவு வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் மாவு வந்து ரொம்ப கொழக்கொள்ளும் இருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நீங்கள் முறுக்கு குழல்ல சுற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா மாவு வந்து கொஞ்சம் கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தொட்டால் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும், அந்த அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் சேர்த்து பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக ஓட்ட ஓட்டையாக இருக்கும் இல்லையா, அந்த கரண்டி நம்ம எடுத்துக்கலாம். அரிக்கரண்டின்னு சொல்லுவாங்க, இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா எண்ணெய் தடவிக்கோங்க. நம்ம ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவுறதுனால நம்ம மாவு சேர்த்து இதில் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுக்கும்போது அது இந்த காரசீவெலாம் வந்து சீக்கிரம் ஈஸியாக விழுந்துடும். அதே மாதிரி ரொம்ப விழுகும்போது ஒட்டியும் பிடிக்காது, ரொம்ப ஈஸியாக விழுந்துடும். இப்போ இதில் கொஞ்சமாக மாவு வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக அழுத்திக்கோங்க. நீங்கள் ரொம்ப அழுத்தம் கொடுத்து அழுத்த வேண்டியதில்லை, லைட்டாக வந்து அழுத்தினாவே போதும். இந்த மாவுலால் வந்து லைட்டாக துளி துளியாக கீழே விழுகும். நம்ம முறுக்க அச்சா சுற்றுறதை விட இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒருக்கா வந்து செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா போதும், இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லாம் எவ்வளோ ஈஸியாக விழுகுதுன்னு. இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து சேர்த்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துனதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துடும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும், அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நீங்கள் வந்து அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சா தான் இது வந்து சீக்கிரம் வந்து கரிஞ்சு போகாது, இல்லைன்னா சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். இப்போ எல்லாத்தையும் எடுத்துருங்க. இப்போ இதே மாதிரி மீதம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி நம்ம இதே மாதிரி காராசீவெலாம் சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டேன். நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான காராசீவு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது வந்து எந்த அளவுக்கு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்குதுன்னு. இதோட டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வெளியே கடைகளில் வாங்குற மாதிரி இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இது செய்யறதுக்கு முறுக்கு அச்சோ இல்லை இடியாப்பாச்சோ எதுவுமே தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக கரண்டி வச்சே செஞ்சிடலாம்.
கண்டிப்பா வந்து செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க.